வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் மார்னிங். கொரோனா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேச போகிறேன். இந்த குரூப்பை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். பட் இந்த குரூப் வந்து முருகப்பா குரூப், அந்த குரூப் இஏப்போ இந்த பேரி அண்ட் கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க. தே ஆர் நாட் தி ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இஐடி பேரி. இஐடி பேரிங்கிறது வந்து ஒரு மர்ச்சன்ட், இங்கிலாண்ட்லேருந்து வந்த மர்ச்சன்ட் ஆரம்பிச்சது 1788. இவர் ஆக்சுவலாக பிறந்தது 1768 லண்டனில் பிறந்தார். அவங்க அப்பா ஒரு 5 வயசில் இறந்துட்டார். அவங்க அப்பா 5 வயசில் இறந்தோன்னா அவங்க அப்பாவோட சிஸ்டரோட இன்ஃப்ளூன்ஸில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அவங்க அப்பாவோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு மர்ச்சண்ட்டாக இருந்தார். அவர்கிட்ட இவர் ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி அந்த நேஷ்னல் இங்கிலாண்ட் இங்கிலீஷில் நேஷ்னல் ஆர்கைவில் அந்த கில்பர்ட் ராஸ் அப்படிங்கிறவரோட வில், இவரோட அங்கிளோட வில்ல இவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்படின்னா இவரும் ஒரு மர்ச்சண்ட்டாக இருந்திருப்பார். அந்த சமயத்தில் இவரோட கசனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போனதுனால இவர் அந்த படம் கம்பெனியில் ரோல் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இவர் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. 1788 கிளம்பினவர் 6 மாதம் கப்பலில் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக சுற்றி ஆப்ரிக்காவை சுற்றி சென்னைக்கு 1788 வந்தார். சென்னையில் ஃப்ரீ மர்ச்சன்ட் அப்படிங்கிறது வந்தார். இந்த ஃப்ரீ மர்ச்சன்ட்னா யார்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கண்ட்ரோல் இல்லாமல் தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மர்ச்சன்ட். 1788 வந்து பேங்கிங் ஆரம்பித்தார். அதோடு சேர்ந்து குட்ஸு இம்போர்ட் பண்ணி விற்க ஆரம்பித்தார். அதே மாதிரி பிஸ்னஸ் குரோ ஆனதில் ஹி பிகேம் ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் மெட்ராஸ். அந்த இ பேரி கார்னருங்கிறது அவரோட கட்டின பில்டிங்கு பேரில் அவர் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணது ப்ராமினன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கோட்டைக்கு வெள்ளம் இருந்ததுனால அது ஒரு பெரிய பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு. வெள்ளக்காரன் டைமில் அவர் கட்டின பில்டிங்க்கு அவர் டேர் ஹவுஸ் அப்படின்னு ஏன் பேர் வச்சார்னா, அவரோட முதல் பார்ட்னர் வந்து டேர்னு. ஒரிஜினலாக இவர் வேல்ஸ்லேருந்து தான் லண்டனுக்கு வந்ததுனால இவர் ஒரு வெல்ஷ் ட்ரேடர். பேங்கிங்கும் பீஸ் குட்ஸ்லேயும் டெலிவர்ட் எக்ஸ்பர்ட்டாக பண்ணதுனால பேரியன் கம்பெனிங்கிறது பெருசாக டெவலப் ஆச்சு. நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார்ம் ஆகி டிசால்வ் ஆன மாதிரி ஈஸ்ட் இந்தியா டிஸ்டில்லர்ஸ்னு ஒரு சுகர் கம்பெனி இருந்தது. அந்த சுகர் கம்பெனியும் பேரியும் மர்ஜ் ஆகி தான் இஐடி பேரிங்கிற கம்பெனியாச்சு. இவர் கடலூர் பக்கத்தில் பிஸ்னஸுக்கு போகிறச்ச 56 வயசு இருக்கிறச்ச இறந்துட்டார். அன்னைக்கு மெட்ராஸில் கடலூரில் 36 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி வேர்ல்டு வார், தட் இஸ் ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் க்ரௌன் இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். ரொம்ப நாளைக்கு அவர் எங்கே இருக்கார்னே தெரியாமல் இருந்தது அவர் பாடி. கடலூரில் சிஐசிஐ சர்ச், செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சில் பின்னாடி ஒரு காம்பவுண்டில் அவரோட பாடி புதைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிக் பிஸ்னஸ்மேன் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இந்தியா ஆர் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுல ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ்மேனில் முதல் சச்சால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நிறைய வந்தது, பின்னியன் கம்பெனி, அற்புத் நாட்டன் கம்பெனின்னு வந்தது. பின்னியன் கம்பெனி காணாமல் போயிடுச்சு, டெக்ஸ்டைல் மில். அற்புத் நாட்டன் கம்பெனி 1905 பெரிய ஒரு ஸ்பெக்டாக்குலர் கேஸில் பேங்க்ரப்சி இருந்து இந்தியர்கள் நிறைய பணம் பேங்க்கில் லாஸ் ஆச்சு. அந்த அற்புத் நாட் கம்பெனி தான் இருந்த இடம்தான் இப்போ பாரிஸ் கார்னரில் இந்தியன் பேங்க்கோட ஒரிஜினல் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த ஒரிஜினல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இந்தியன் பேங்க் இப்போ ராயப்பேட்டாவில் வந்துருச்சு. பட் ஒரிஜினலில் இந்தியன் பேங்க் இருக்கிற ஹெட் பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் தான் அற்புத் நாட் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ். தாமஸ் பேரி முதல்ல ஆரம்பிச்சிருந்தேன், பின்னாடி பின்னி, அதே மாதிரி அற்புத் நாட், இது மாதிரி செவரல் பிரிட்டு கம்பெனிஸ் வந்தது. அந்த ரோட்லேயே நேராக போய் மவுண்ட் ரோட்டில் ஃபஸ்ட்டு வந்தது ஸ்பென்சர்ஸ் மாதிரி, இந்த சைடில் வந்தது முதல்ல பேரியன் கம்பெனி. ஓவர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனப்புறம் அந்த லிஸ்டட் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது எல்லோரும் கை மாறி இங்கே ஃபாரினர்ஸ்லாம் கொடுத்ததை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசிடியும் மாட்டிக்கிச்சு. அந்த கம்பெனி பெருசாக டேர்ன் ஓவர் பண்ணி டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியாமல் கட்டப்பட்டுட்டு இருந்தபோது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆர் வெங்கட்ராமன் இன்டர்வென் பண்ணி முருகப்பா குரூப்பை அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்படி தான் இஐடி பேரியும் டேர் ஹவுஸும் முருகப்பா குரூப்புக்கு வந்தது. இன்ஃபேக்ட் அவங்க டேக் ஓவர் பண்ணி 36 இயர்ஸ் தான் ஆகுது.
இந்த கம்பெனி மோர் தென் 230 இயர்ஸ் ஓல்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி நம்ம மறக்காமல் இருக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி இந்த புஸ்தகம் ரெடி ஆகிடுச்சு. தமிழ் புஸ்தகம் எங்களுது ரெடி ஆகிடுச்சு. இந்த தமிழ் புஸ்தகம் 26ஆம் தேதி செப்டம்பர் வெள்ளிக்கிழமையிலேருந்து டிஸ்பேட்சுக்கு ரெடி ஆகிடும். புஸ்தகம் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் தமிழ் புஸ்தகம் வேணும்னு கேட்டீங்க. யாருக்கெல்லாம் தமிழ் புஸ்தகம் வேணுமோ கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லாட்டா moneypage@gmail.com மெயில் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த புஸ்தகத்தோட விலை 400 ரூபா, கூரியர் ரேட்டு வந்து 50 ரூபா. ஸோ 450 ரூபா ஆகும். யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை moneypage@gmail.com மெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பவும்.